அனைவருக்கும் வணக்கம். தமிழ் உலகி வலைக்காட்சி வாயிலாக திருவள்ளுவரின் திருநாளான இன்று தான் பேச போகும் தலைப்பு நாடு. நாடு அதை நாடு நாடாவிட்டால் நமக்கு ஏது வீடு என்ற வரிகளுக்கு ஏற்ப ஒரு நாடும் வீடும் கலந்ததே ஒரு நாடாகும். ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்றால் அந்நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வழிவகை செய்ய வேண்டும் அந்நாடு. ஒரு நாட்டை ஆளும் அரசர் அந்நாட்டில் உள்ள மக்களுக்கு அனைத்து அடிப்படை தேவையும் பூர்த்தி செய்து மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ வழிவகை செய்பவராக இருக்க வேண்டும். ஒரு நாட்டிற்கு முக்கியம் அந்நாட்டு வளம்தான். அந்த நிலத்தில் விவசாயம் செய்யும் விவசாய பெருமக்களை எந்த துன்பமும் இன்றி வாழ வழிவகை செய்ய வேண்டும் ஒரு நாடு. உழவர்கள் மகிழ்ச்சியுடன் இருந்தால்தான் அவர்கள் உழவு தொழிலை செய்வர். அதனால் அந்த நாடு வளம் பெற்ற நாடாக இருக்கும் என்ற உண்மையை அந்த நாடு உணர வேண்டும். மிக படைபலம் உடையதே ஒரு நாடு ஆகும். நீர் அரண், மலை அரண், எல்லையில் காவல் அரண் உடையதே சிறந்த நாடாகும். நாடு வளமாக இருந்தாலும் அந்நாட்டை ஆளும் அரசர் அரசருக்குரிய தகுதியை பெற்று இருக்க வேண்டும். அரசருக்குரிய தகுதியை பெறாவிட்டால் அந்த நாடு எதிரியாலும் வறுமையாலும் அழிந்துவிடும். ஒரு நாட்டு மக்கள் எனக்கு இந்த நாட்டில் எந்த துன்பமும் இல்லை, மக்களாகிய நாங்கள் எங்களுக்கு எந்த துன்பமும் இந்த அரசாங்கம் தரவில்லை என்று கூறும் அளவிற்கு ஒரு நாடு புகழ் பெற்றதாக இருக்க வேண்டும். இப்படி புகழ் பெற்ற நாடே ஒரு உலகத்தில் சிறந்த நாடாகும். நன்றி, வணக்கம். சே கமலேஷ், திருவண்ணாமலை.